அனைவருக்கும் வணக்கம். கெரியர் எக்ஸலன்ஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதில் வர இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கான கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க, மிக்க நன்றி. இது மேலும் பலருக்கு சென்றடையணும். பலர் இந்த வீடியோஸ் மூலமா தங்களுக்கு எந்த கெரியர் ரொம்ப சூட்டபிளாக இருக்கோ, தங்களுக்கு எது தேவையான விஷயங்களோ அதை தேர்ந்தெடுக்கணுன்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். நமக்கு வந்து ஸ்கில்ஸ் தான் மேஜர். ஒருத்தர் கெரியரில் டெவலப் ஆகணும், என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் சரியான பாதையில் போகணும், அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல் செட் பண்ணணும். கோல்ன்றது நத்திங் பட் நான் என்னவா ஆக போகிறேன், என்னவா ஆக போகிறேன்ற கேள்வி தான் கெரியர்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில், சுருக்கமாக ஒரே வார்த்தையில். அந்த என்னவா ஆக போகிறேன்றதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் அந்த ஒரு கேள்வி. உங்களுடைய கல்வி, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறன்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிற அந்த விஷயங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசும்பொழுது இந்த கெரியர் பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்கில்ஸ் பற்றி தான் மீண்டும் பேச போகிறோம். ஆனால் இந்த முறை வி வில் ஹாவ் சம்திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட். என்ன விஷயமாக பேச போகிறோம்? ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ். ஓகே, ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். டெக்னாலஜி ஸ்கில்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஐ மீன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போகணும், ஒரு அப்ளை பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் டெக்னிக்கலாக என்ன படிச்சிருக்கிறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருந்தால், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஏதோ அவர் தொழில் சார்ந்த, அவர் சப்ஜெக்ட் சார்ந்த ஸ்கில்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்னால் அந்த சப்ஜெக்ட் பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்கில்ஸ் பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி. அது டெக்னிக்கல் அந்த மாதிரி விஷயங்களில் வரும். பட் யாராக இருந்தாலும், எந்த ஒரு நபராக இருந்தாலும், தங்கள் வாழ்க்கையில் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் போனோன்னா மிக முக்கியமான திறனாக பார்க்கப்படுவது உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ். நீங்கள் நல்லா உன்னிப்பாக நோக்கி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி, ஐ மீன் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ்ன்றது பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் சார்ந்து வரும். இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸில் யார் எக்ஸல் ஆகி வராங்களோ, இனிஷியலாக அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், பட் டெஃபினட்டாக ரொம்ப தேவைப்படும். உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன் போன்றது. பட் இந்த ப்ரொஃபஷ்னல் அட்டையர்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸை யார் ரெகுலராக வளர்க்குறாங்களோ, அந்த சிஇஓ சிஎஃப்ஓ ரேங்கில் போகிற வரைக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பக்கத்தில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அவர்களோடு பழகுகிறவர்களுக்கு அவங்க என்ன விதமான ப்ரொஃபஷ்னல்ன்றது தான் கேட்பாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ் தான் வந்து உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய உயரத்தை தீர்மானிக்க போகின்றது. அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ்ன்றது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டெக்னிக்கல். அது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன், நான் எப்படி வந்து ஒரு டிசைனை பண்ணுறேன், நான் எப்படி என்னுடைய சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய புரிதல் என்ன, என்னுடைய சிஸ்டம் பற்றின அறிவு என்ன, இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்குள்ளே வந்துடும். ப்ரொஃபஷ்னல்ன்றது நீங்கள் எப்படி அடுத்தவரோடு பழகிறீங்க, நீங்கள் எப்படி உங்களை நடத்தி கொள்கிறீங்க, உங்களே நீங்கள் நடத்தி கொள்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் பாடி லாங்குவேஜ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தது தான். இதுதான் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ். இதை யார் ஒருத்தர் மிக கவனத்துடன் கையாள்கிறார்களோ அவர்களுடைய இலக்குகள் வேகமாக அடையப்படுகிறது. இது ஒரு வைடு கான்செப்ட். நான் வந்து உங்களுக்கு சுருக்கமான புள்ளிகளை மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுடைய ஆர்வத்தின் பேரால் நீங்கள் இதை போய் ஆராய்ச்சி பண்ணும். யார் ஒர்க் பண்ணுறீங்களோ, யார் வந்து ஒரு முக்கியமான கெரியரில் வந்து யாரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்களோ, தயவு செஞ்சு இதை பற்றின நிறைய விஷயங்களை தேடி பாருங்கள். சுருக்கமாக நான் ஒரு 5 ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ரொக்ரெசிவான கெரியருக்கு, ப்ரொக்ரெசிவான கெரியர் என்னும்போது ஒரு வளர்ச்சிக்குரிய கெரியர். இப்போ ப்ரொக்ரெசிவ்ன்றது வளர்ச்சி. என்னுடைய கெரியர் ஒரு வளர்ச்சி பாதையில் போனோம்னா எனக்கு சில முக்கிய திறன்கள், ப்ரொஃபஷ்னல் திறன்கள் தேவைப்படுகிறது. ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ்ன்னு ஜென்ரலாக சொல்கிறோம். அதில் முதல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்கள் யாரை போய் எங்கே வேணாலும் கேளுங்க, அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், உரையாடல் திறன். இன்னொருவரோடு நீங்கள் எப்படி உரையாடுகிறீர்கள் அதுதான் வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் இங்கிலீஷ். நான் தமிழில் கூட பேசலாம். அந்த தமிழை திருத்தமாக, தெளிவாக, மற்றவருக்கு புரியும்படியாக என் விஷயத்தை நான் உச்சரிக்கிறேனா, என் விஷயத்தை சொல்கிறேனா, அதுதான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் ஸ்பீக்கிங் ஃபேன்சி வே ஆஃப் இங்கிலீஷ். அது மட்டும் கிடையாது, அது ஒரு சதவீதத்தில் இருக்கலாம். என்னுடைய கருத்தை, என்னுடைய ஐடியாவை நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் கம்யூனிகேஷன்.
பட் ப்ளீஸ் இதை யார் பார்க்கலாம், ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அது இன்னும் மிக முக்கியமான விஷயம். ஒரு மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா அது இன்னும் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா மிட் லெவல்லேருந்து சீனியர் லெவல் போகும்போது முதல் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வலிமையாக பார்க்கப்படுவது கம்யூனிகேஷன். பட் நான் ஃப்ரெஷருக்கே சொல்கிறேன், நீங்கள் டெக்னாலஜியை எவ்வளோ வளர்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்கிறப்பது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து தமிழில் சொல்லணும்னா ரொம்ப தனித்துவமான நம்மளுடைய திறமைகள். இந்த தனித்துவமான திறமைகளும் நம்முடைய வாழ்க்கை, அதாவது நம்முடைய வேலை இடத்துலையோ இல்லை நம்ம செய்கின்ற தொழில் இடத்துலையோ எப்படி நமக்கு உதவி செய்யும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு நல்ல எழுத்து திறமைகள் இருக்கலாம். ஸோ அந்த எழுத்து திறமைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டின்றது ஒரு இன்டர்பர்சனல் டேலண்ட், அது ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில். டெஃபினட்டாக அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அது உங்களை ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கான ஒரு நல்ல பெயரை எடுத்து கொடுத்து தரும். சரி, இதெல்லாம் வந்து டேலண்ட்டாக இருக்கும்பொழுது தானா? டேலண்ட் இல்லாதவங்களுக்கு டெஃபினட்டாக சில இன்டர்பர்சனல் குவாலிட்டிஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், அது வந்து அதுக்கான ட்ரைனிங்கும் உண்டு. ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுன்றதே ஒரு தனி ட்ரைனிங் ப்ரோக்ராமோ ஒரு தனி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோ வந்து நிறைய இடத்துல சொல்லித் தருவாங்க. நிறைய கார்ப்பரேட்ஸில் வந்து அதை பற்றின விஷயங்களை வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அது சாதாரண ஒரு ட்ரைனிங் தானேன்னு எடுத்துக்காமல் அது உங்கள் வாழ்க்கையை செதுக்குகின்ற சில அருமையான ஒரு சந்தர்ப்பங்களாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த வாய்ப்புகள் எல்லோருக்கும் அமைவதில்லை. அது மாதிரி கிடைக்கும்பொழுது அந்த வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுன்றது ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸோட செக்மெண்ட். இன்னொன்று, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஏற்று அதை நான் என்னென்ன விதத்தில் நான் வளர்த்துக்கொள்ளலாம்ன்றதை நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே, நம்பர் டூ. அப்போ நம்பர் த்ரீன்றது என்னது? ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி. நீங்கள் ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ்ட் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் இண்டிவிஜுவலோ, இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்கூலு எங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நாம் அனைவரும் தினம் தினம் பிரச்சனைகளையும் சவால்களையும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கணும், அது யாராக இருந்தாலும். ஆனால் யார் உயர்கிறார்கள் என்றால் அந்த பிரச்சனையும் அந்த சவாலையும் சந்தித்து அதுலேருந்து எப்படி மேலே வரத்து. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக உங்களுடைய ப்ரொக்ரெஸ்க்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குது. நீங்கள் ப்ரொக்ரெஸிவாக போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், இவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வந்து நல்ல அருமையான சொல்யூஷன்ஸை கொடுப்பார், அவர்கிட்ட முதல்ல பேசணும், அந்த ஆர்வத்தை உண்டாக்கும். அந்த நபரோட சுற்றி பார்த்திங்கன்னா எப்பவுமே அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவருக்கு அவருடைய வேலைகள் எதுவும் ப்ரொக்ராஸ்டினேட் ஆகாது, அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதன் கிட்ட நம்ம சுருக்கமாக சொல்கிற ப்ராப்ளம் சால்விங், பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து ஒரு எந்த ஒரு இடத்துல நீங்கள் சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும் உங்ககிட்ட அந்த திறன் இருந்திருந்தாலும், உங்கள் பிரச்சனைகளை, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது நான் இல்லை நான் உட்கார மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நான் மேலே வருவேன், அந்த ஒரு உந்துதல் ஃபேக்டர், அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் பேசிக்காக நீங்கள் கல்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். அது உங்களுக்கும் உதவி செய்யும், அடுத்தாப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இன்னொருவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் இன்னொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை பிரச்சனைகள் வரும்போது வி ஹாவ் டு ஓவர் கம் இட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து கூறுவீங்க. அதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் இஸ் நத்திங் பட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து வெறும் நான் வந்து ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகும்பொழுது தான் எனக்கு லீடர்ஷிப் தேவைப்படும், இப்போ என்ன லீடர்ஷிப் நானே வந்து ஒரு ஃப்ரெஷராக போயிருக்கிறேன் கிடையாது. நம்ம ஸ்கூல் ஆகட்டும், நம்ம காலேஜ் ஆகட்டும், நம்ம செய்கிற வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், ஒவ்வொரு டைமே லீடர்ஸை வந்து பிக் பண்ணுவாங்க. ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் லெவலில் கூட ஒரு மானிட்டர், ஒரு ஹவுஸ் கேப்டன்ஸ் இந்த மாதிரி லீடர்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. உங்கள் வாழ்வை நீங்கள் எத்தனை தூரம் எவ்வளோ உயரத்திற்கு கொண்டு போக போகிறீர்கள் என்பது உங்களுடைய லீடர்ஷிப் ட்ரெய்ட்ஸை பொறுத்து தான் அமையும்.
அது என்ன லீடர்ஷிப்ன்றது ஒரு ஒயிட் ஸ்பெக்ட்ரம் சார்ந்த விஷயங்கள். அது வந்து சாதாரணமான ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லிட முடியாது. அது எப்படி நான் வந்து டெவலப் பண்ணிக்க போகிறேன்றதை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கணும். அதற்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நெட்லேயே இருக்குது, அதை நீங்கள் படிங்க, அதை வந்து டெவலப் பண்ணிங்க. நம்ம சேனல்லையும் நிறைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வரும். உங்களுக்கு லீடர்ஷிப் பற்றின எதனா முக்கியமான விஷயம் தேவைன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, டெஃபினட்டாக அதற்கான வீடியோவோ இல்லை அதற்கான பதிலோ நான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன். பட் லீடர்ஷிப் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் விச் கம்ஸ் அண்டர் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். அண்ட் வாட் இஸ் த ஃபிஃப்த் ஒன்? டீம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க்கிங் ஸ்கில். ஒரு டீமில், ஒரு குழுவில் இருந்து இணைந்து என்னால் ஒர்க் பண்ண முடியுமா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தனிமையாக நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், என்னால் வந்து ஒரு குழுவோடவோ என்னால் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், என்னால் இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது, என்னோட இந்த பாஸ்கிட்ட என்னால் ஒர்க் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டேன்னா பீப்புள் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ், ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு எதிர்பார்ப்போட போவங்க. எல்லோரும் உங்களை மாதிரி இருப்பாங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி பழகுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. அவரவருக்கு தனி உலகம் இருக்கும், அவரவர் தனி குணாதிசயங்களோடு இருப்பாங்க, அவர்களோடு சேர்ந்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், நமக்கு சிலது பிடிக்காது அப்படின்ற ஒரு 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 பேசிக் கிளாரிட்டியோடு போங்க. அப்படி போகும்பொழுது என்ன ஆகும், ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட உங்களோட சேர்ந்து செய்வில், அவரோட நேச்சர் அப்படி இருக்குது, பட் எனிவே ஐ ஒர்க் வித்தும், யார் இந்த மோட்டிவோடு போகிறாங்களோ அவங்கக்கிட்ட வேலைகள் நிறைய நடக்கும். இந்த டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ் நோட் பண்ணுவாங்க, உங்களுடைய ஹெச்ஆர்ஸ் நோட் பண்ணுவாங்க, உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணணும், உங்களோட இயர்லி அப்ரைசல்ஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கான இது வரும்பொழுது அந்த அப்ரைசல் வரும்பொழுது இதெல்லாம் மிக முக்கியமாக ஆராயப்படக்கூடிய தகுதிகளாக பார்க்கப்படுது. அதனால தான் இந்த டாப் ஃபைவ் ஸ்கில்ஸில் டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் ஸ்கில்ன்றது ஒரு ஒயிட் ஸ்பெக்ட்ரமாக சேர்ந்த விஷயம், அது சாதாரணமாக சுருக்கமாக சொல்லிட முடியும். ஏன் சொல்கிறேன்னா, எப்படி டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து என்னை வந்து ஒரு டொமைனில் கொண்டு போய் சேர்த்து அந்த துறையில் என்ன ஒரு அடையாளப்படுத்துகிறதோ, அந்த துறையில் நான் வளர வேண்டும் என்றால் டெக்னாலஜி என்னை உள்ளே கொண்டு போகும், அந்த துறையில் என்னை கொண்டு போய் சேர்க்கும். பட் அந்த துறையில் நான் வளர வேண்டும் என்றால் ஐ நீட் டு ஹாவ் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வேணும். அப்போ தான் என்னுடைய கெரியர் ப்ரொக்ரெசிவாக போகும். ஒரு கெரியர் ப்ரொக்ரெசிவ் அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு வந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஃபைவ் குவாலிட்டிஸில் எனக்கு எதனா ஒரு குவாலிட்டி இல்லைன்னா டெஃபினட்டாக அதை ட்ரெயின் பண்ணுங்க. நான் சொன்னது எல்லாமே ட்ரெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான பல வீடியோஸ் நம்மளுடைய சேனல்லே இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பாருங்கள், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலயமா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் சென்று அவர்கள் அவர்களுடைய வேலை ஸ்தலத்திலையோ அவர்களுடைய வாழ்க்கை கெரியர் பாதையிலையும் நல்லா அமையணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் கெரியருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கார்த்திகேயன், கெரியர் எக்ஸலன்ஸ். மிக்க நன்றி.